சாமி, நான் கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறேன் சாமி. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல சாமி. அடிக்கடி உங்கள்ட்ட பேசி தான் நான் அனுப்பிட்டு இருக்கேன். உண்மையாவே அன்னா சேவா குழுவில் எல்லாருமே இணையணும் சாமி. இந்த ஆடியோ எல்லாருக்குமே போய் சேரணும். உண்மையாவே நான் சும்மா சும்மா அதே தான் சாமி சொல்லிட்டு இருக்கேனே. உண்மையாவே நான் சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வீட்டு மனை வாங்கினேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். அதுக்கடுத்து நான் வீடு கட்ட போறேன் சாமி. பில்லர் போட்டிருக்கேன் சாமி, அதுவும் சிவன் அருளால நான் கட்டிடுவேன். இருந்தாலுமே இந்த அன்ன சேவான்ற ஒன்று அந்த குழுல இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை எல்லாருமே எல்லாமே மாறினது சாமி. யாருமே எல்லாருமே கடன் கொடுத்தாங்க. முன்னெல்லாம் யாருமே மதிக்க மாட்டாங்க. எங்க வீட்டு ஃபேமிலி கொஞ்சம் இதா இருக்கும்னு வச்சுக்கிங்களேன். ஆனா இதுல எல்லாருமே டக்கு டக்குன்னு நடக்குது சாமி. உண்மையாவே இந்த உடனே இடம் வாங்கி வீடு கட்டுறேன்ற ஒரு ஆச்சரியம் எல்லாருக்குமே இருக்கு. சின்ன வீடா இருந்தாலுமே அது ஏற்பாடு பண்ணிட்ட சாமி. இந்த அன்ன சேவா அந்த வீடியோலாம் பார்க்கும்போது என் கண்ணு கலங்குது சாமி. உண்மையாவே அது மனப்பூர்வமாவே நான் சொல்றேன். எப்பயுமே அது அதை ஓபன் பண்ணி பார்க்கும் போதே என் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குற மாதிரி இருக்கும் சாமி. இது நிஜத்துல என் வாழ்க்கையில நடக்கிற உண்மை சாமி. சத்தியமான இது உண்மை. எல்லாருமே இந்த பிள்ளை வாழுமான்னு நினைச்சாங்க சாமி, கடவுள் மேல ஆணையாவே. ஆனா எல்லாமே டக்கு டக்குன்னு ரெண்டு ரெண்டு மாசத்துலயே ஒவ்வொன்றும் நடக்கிறது அதிசயமா இருக்குது சாமி. உண்மையாவே இதுக்கு காரணம் யாரோ முகம் தெரியாதவங்களுக்கு நீங்க அன்னதானம் செய்யுங்கன்னு நீங்க சொல்றீங்க. அது என் நிஜ வாழ்க்கையில் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு சாமி. நான் ஏழையாவே இருந்தாலுமே ஒவ்வொரு படியும் என்னை கடவுள் மேல ஏத்திக்கிட்டே இருக்காரு சாமி. ஏறு முகமா தான் இருக்குதே தவிர இறங்க முகம் என் வாழ்க்கையில இல்ல சாமி. இது சத்தியமான உண்மை சாமி. உண்மையாவே நான் என்ன சொல்றதுன்னு தெரியல சாமி. இதுக்கு நீங்க தான் ஒரு உதாரணம். நான் என்ன சொல்றேன்னு தெரியல சாமி. நன்றி சாமி.